ஹாய் வீவர்ஸ், நான் கார்த்தி. ஐம் என் ஆர்டிசியன். புதுசாக இருக்குல்ல. இப்போ நம்ம மேஜிக் பண்ணுறவங்களை என்ன சொல்லுவோம்? மெஜிசியன் சொல்கிறோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்குறவங்கள எலக்ட்ரீசியன் சொல்கிறோம். ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்கள ஆர்டிசியனும் சொல்லலாம், ஆர்டிஸ்ட்னும் சொல்லலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் இருக்கும், சில மோட்டிவேஷன் வீடியோஸும் வரும். நம்ம சேனலை பற்றி நீங்கள் இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் தி கிரியேட்டிவ் வண்டர் அட் வேர்ல்ட். ஆதிவாசிகள் காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் டிராயிங்ஸ் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான ஒன்றுனே சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் இந்த டிராயிங்ஸை வச்சு தான் ஒருத்தர் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்களாம். பொதுவாகவே டிராயிங்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். டிராயிங்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட டிராயிங்ஸ் இன்னும் கிரியேட்டிவாக இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி கிரியேட்டிவான டிராயிங்ஸ் தான் இனிமேல் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, அந்த கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் வச்சு என்னோடய ஓன் மோட்டிவேஷன் அண்ட் போயம்ஸ் கவிதைகளில் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மேரேஜ் ஃபங்க்ஷன் அல்லது பர்த்டேக்கு கிஃப்டாக அவங்களோட ட்ராயிங்கை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ட்ராயிங் பண்ண வேண்டியவங்களோட ஃபோட்டோ அண்ட் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த அட்ரஸ்க்கு ட்ராயிங் பண்ணி கொரியர் பண்ணுறேன் வித் சார்ஜோட. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ட்ராயிங் அண்ட் ட்ராயிங் சார்ஜ் பற்றின டீட்டெயில்ஸை அதில் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸே இருக்காது க்ரியேட்டிவான ஆர்ட்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற இன்னும் க்ரியேட்டிவான ஆர்ட்ஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள் அண்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.